இஸ்ரவேல் வீட்டார் நிலைத்து நிற்பதற்காக நீங்கள் அவர்களை சுற்றியுள்ள மதிலின் உடைப்புகளுக்குள் ஏறி சென்றதும் இல்லை, அவற்றை பழுது பார்த்ததும் இல்லை. அவர்கள் பொய்காட்சி கண்டு ஏமாற்று குறி தந்து இது ஆண்டவரின் வாக்கு என்கின்றனர். அவர்களையோ ஆண்டவர் அனுப்பவே இல்லை. நீங்கள் கண்டது பொய்காட்சி தானே, நீங்கள் தந்தது ஏமாற்று குறித்தானே. நான் ஒன்றும் உரைக்காதிருந்தும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு என நீங்கள் சொல்லலாமா? ஆகவே தலைவியாக ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் புனைந்து பேசியுள்ளீர்கள், பொய்க்காட்சிகள் கண்டுள்ளீர்கள், எனவே நான் உங்களுக்கு எதிராக இருப்பேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பொய்க்காட்சி கண்டு ஏமாற்று குறி தரும் போலி இறைவாக்கினருக்கு எதிராக என் கை இருக்கும். என் மக்களின் அவையில் அவர்கள் இறார். இஸ்ரவேல் வீட்டாரின் பதிவேட்டிலும் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிரா. இஸ்ரவேலின் மண்ணில் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள். அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் இவர்கள் நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உள்ளது என சொல்லி என் மக்களை வழித்தவர செய்தார்கள். மக்கள் எல்லை சுவர் எழுப்பிய போது இவர்கள் அதற்கு சுண்ணாம்பு பூசினார்கள். சுண்ணாம்பு பூசுகிறவர்களிடம் சொல், அது விழுந்துவிடும், அடைமழை பெய்யும், ஆலங்கட்டிகள் விழும், புயற்காற்று சீறி எழும், சுவர் விழும்போது நீங்கள் பூசிய சுண்ணாம்பு எங்கே என்று உங்களை கேட்க மாட்டார்களா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் சீற்றமுற புயற்காற்று சீறி எழும், நான் சினமுற அடைமழை பெய்யும், நான் கோபமுற ஆலங்கட்டிகள் விழும், சுவரும் அழிந்துவிடும். நீங்கள் சுண்ணாம்பு பூசிய சுவரை நான் இடித்து தரைமட்டம் ஆக்குவேன், அதன் அடித்தளம் பெயர்க்கப்படும், அது விழும்போது அதன் அடியில் நீங்கள் அழிந்து போவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இப்படி சுவர் மீதும் அதில் சுண்ணாம்பு பூசியவர்கள் மீதும் என் சினத்தை தீர்த்து கொண்டு சுவரையும் காணோம், அதற்கு சுண்ணாம்பு பூசியோரையும் காணோம் என்று உங்களுக்கு உரைப்பேன். நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உள்ளது எனும் காட்சி கண்டு எருசலேமுக்காக இறைவாக்கு உரைக்கும் இஸ்ரவேலின் இறைவாக்கினரும் அவ்வாறே அழிவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். போலி இறைவாக்கு உரைத்த மகளிருக்கு எதிரான இறைவாக்கு. மானிடா, தங்கள் விருப்பப்படி இறைவாக்கு உரைக்கும் உன் இனத்து புதல்வியருக்கு நேராக உன் முகத்தை வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உயிர்களை வேட்டையாடுவதற்காக அனைவரின் கைகளிலும் மணிக்கட்டை சுற்றி காப்பு கயிறுகள் பின்னி ஒவ்வொருவர் உயரத்திற்கும் ஏற்ப தலைக்கு முக்காடு செய்வோருக்கு ஐயோ கேடு. நீங்கள் என் மக்களின் உயிர்களை வேட்டையாடி உங்கள் உயிர்களை மட்டும் காத்து கொள்வீர்களோ? கைப்பிடி அளவு வார்கோதுமைக்காகவும் சில அப்ப துண்டுகளுக்காகவும் என் மக்களிடையே எனக்கு கலகம் விளைவிக்கிறீர்கள். போய்
பிள்ளைகளிடம் தங்கள் மனத்தை பறிக்கொடுத்து அவற்றை தங்கள் முன் வைத்து தீச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் என் திருவுளத்தை அறிய நான் விடுவேனோ? ஆகையால் நீ அவர்களோடு பேசி அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரவேல் வீட்டாருள் எவராவது சிலைகளிடம் தங்கள் மனத்தை பறி கொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டு கொண்டே இறைவாக்கனிடம் வந்தால், அவர்களுக்கு ஆண்டவராகிய நானே அவர்களின் எண்ணற்ற சிலைகளுக்கேற்ப பதிலளிப்பேன். இவ்வாறு சிலைகளால் என்னை விட்டு விலகி போயிருக்கும் இஸ்ரவேல் வீட்டாரின் இதயங்கள் அனைத்தையும் நான் என் வயமாக்கிக் கொள்வேன். ஆகவே இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, திரும்புங்கள், உங்கள் சிலைகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் அருவறுப்புகள் அனைத்தையும் விட்டு உங்கள் முகத்தை திருப்புங்கள். ஏனெனில் இஸ்ரவேல் வீட்டாருள் எவராவது இஸ்ரவேல் வீட்டில் வாழும் அயலாருள் எவராவது என்னை விட்டகன்று தங்கள் சிலைகளிடம் மனத்தை பறி கொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டு கொண்டே இறைவாக்கனிடம் வந்து அவர் வழியாக என் திருவுளத்தை அறிய முற்பட்டால், அவர்களுக்கு நானே ஆண்டவராகிய நானே சரியான பதில் அளிப்பேன். அவர்களுக்கு எதிராக என் முகத்தை திருப்பி அவர்களை அடையாளமாகவும் பழிச்சொல்லாகவும் ஆக்குவேன். அவர்களை என் மக்கள் நடுவிலிருந்து வெட்டி எறிவேன். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இறைவாக்கினன் ஒருவன் ஏமாற்றப்பட்டு ஒரு வாக்கை உரைப்பானாகில் ஆண்டவராகிய நானே அவனை ஏமாற்றினேன். நான் என் கையை அவனுக்கு எதிராக நீட்டி என் மக்கள் இஸ்ரவேலின் நடுவிலிருந்து அவனை அழித்து விடுவேன். என் திருவுளத்தை அறிய முற்படுவோரின் குற்றப்பழியைப் போலவே இறைவாக்கினனின் குற்றப்பழியும் இருக்கும். அவரவர்கள் தங்கள் குற்றப்பழியை சுமப்பார்கள். அப்போது இஸ்ரவேல் வீட்டார் என்னை விட்டு வழி தவறி போகாமலும் தங்கள் எண்ணற்ற குற்றங்களால் மீண்டும் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமலும் இருப்பர். அப்போது அவர்கள் என் மக்களாய் இருப்பர், நானும் அவர்கள் கடவுளாயிருப்பேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நோவா, தானியேல் மற்றும் யோபு. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, மானிடா, ஒரு நாடு நம்பிக்கை துரோகம் இழைத்து எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் கையை நீட்டி உணவின் தரவை நிறுத்தி அங்கு பஞ்சத்தை அனுப்பி அங்குள்ள மனிதரையும் கால்நடைகளையும் அழிப்பேன். அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூவரும் அங்கிருந்தால் அவர்கள் தங்கள் நேர்மையால் தங்கள் உயிரை மட்டுமே காத்து கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் காட்டு விலங்குகளை நாடு முழுவதும் அலைந்து திரிய விட அவை அதனை பாழாக்கி வெறுமையாக்கும். அவற்றின் காரணமாய் யாரும் அங்கே நடமாட முடியாதிருக்கும். அப்போது இம்மூவரும் அங்கே இருந்தால் என் மேல் ஆணை, அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவர். தங்கள் புதல்வர்களையோ புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும், நாடும் பாழாய் போகும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அல்லது நான் அந்த நாட்டின் மீது வாளை வர செய்து வாள் நாட்டை உடுருவட்டும் என ஆணையிட்டு மனிதரையும் கால்நடைகளையும் வெட்டி வீழ்த்துவேன். அப்போது இம்மூவரும் அங்கே இருந்தால் என்மேல் ஆணை, அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவர். தங்கள் புதல்வர்களையோ புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அல்லது நான் அந்நாட்டினுள் கொள்ளை நோயை அனுப்பி அதனின்று மனிதரையும் கால்நடைகளையும் அழிப்பதற்காக என் சீற்றத்தை குருதியாய் அதன் மீது கொட்டுவேன். அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகியோர் அங்கிருந்தால் என்மேல் ஆணை, மகனையோ மகளையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும், தங்கள் நேர்மையின் பொருட்டு தங்கள் உயிரை மட்டுமே காத்து கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உண்மையிலேயே நான் மனிதரையும் கால்நடைகளையும் எருசலேமென்று ஒழிப்பதற்காக
வால் பஞ்சம் காட்டு விலங்கு கொள்ளை நோய் ஆகிய என்னுடைய நான்கு கடும் தீர்ப்புகளையும் அதன் மீது அனுப்புவேன். அப்போது அங்கிருந்து தப்பி பிழைக்கும் சிலர் தங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் வெளியேறி உங்களிடம் வந்து சேர்வர். அவர்களின் நடத்தையையும் செயல்களையும் பார்த்த பிறகு நான் எருசலேமின் மீது வர செய்த தீங்கை நான் அதன் மீது வர செய்த ஒவ்வொரு தீங்கையும் குறித்து நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அவர்களின் நடத்தையையும் செயல்களையும் பார்க்கும் போது அவர்களே உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பர். அப்போது நான் அங்கு செய்ததெல்லாம் காரணமின்றி செய்யவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அதிகாரம் 15. திராட்சை கொடியின் உவமை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, காட்டிலிருக்கும் எல்லா மரக்கிளைகளையும் விட திராட்சை கொடி எவ்வகையில் சிறந்தது? ஏதாவது வேலை செய்ய அதிலிருந்து கட்டை எடுக்கப்படுகிறதா? அல்லது ஏதாவது பாண்டம் தொங்கவிட ஒரு முளையை அதிலிருந்து செய்வார்களா? இதோ அது நெருப்புக்கு இரையாக போடப்படுகிறது, அதன் இரு முளைகளையும் நெருப்பு எரிக்கிறது, அதன் நடுப்பகுதி கருகி போகிறது. அது எந்த வேலைக்காவது பயன்படுமா? இதோ அது முழுமையாய் இருந்தபோதே அதை கொண்டு ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. நெருப்பால் எரிந்து கருகிய அதை எந்த வேலைக்காவது பயன்படுத்த முடியுமா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், காட்டு தாவரங்களில் ஒன்றான திராட்சை கொடியை நான் நெருப்புக்கு இரையாக அளித்தது போல் எருசலேமில் வாழ்வோரையும் கையளிப்பேன். என் முகத்தை அவர்களுக்கு எதிராக திருப்புவேன். அவர்கள் நெருப்பிலிருந்து தப்பிச் சென்றாலும் நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும். நான் என் முகத்தை அவர்களுக்கு எதிராக திருப்பும் போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் நாட்டை பாழாக்குவேன், ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துள்ளனர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அதிகாரம் 16. கற்பிழந்த எருசலேம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவறுப்புகளை சுட்டி காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே, நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஒரு எமோரியன், உன் தாய் ஒரு இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டுப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றை
அவர்களிடம் கையளிப்பேன். அவர்கள் உன் தொழுகை கூடங்களை தகர்த்து உன் தொழுகை மேடுகளை தரைமட்டமாக்குவார். உன் ஆடைகளை உரிந்து உன் அணிகலன்களை பிடுங்கிக் கொண்டு உன்னை திறந்த மேனியாயும் வெறுமையாயும் விட்டு விடுவர். உனக்கு எதிராக மக்களை திரண்டழ செய்வேன். அவர்கள் உன்னை கல்லால் எறிவர், வாளால் வெட்டி போடுவர், அத்தோடு உன் வீடுகளை நெருப்பால் சுட்டெரிப்பர். பெண்கள் பலர் முன்னிலையில் உனக்குரிய தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றுவர். நானும் உன் வேசித்தனத்துக்கு முடிவு கட்டுவேன். நீ இனி யாருக்கும் அன்பளிப்பு அளிக்க மாட்டாய். அப்போது உன் மீது நான் கொண்ட சினம் தணியும். என் சகிப்பு தன்மை உன்னை விட்டு அகன்றுவிடும். இனி நான் அமைதி கொள்வேன், சினமடையேன். ஏனெனில் உன் இளமையின் ஆள்களை நினைக்காமல் இவற்றையெல்லாம் செய்து என்னை வெகுண்டெழச் செய்தாய். எனவே தான் உன் நடத்தையின் விளைவை நான் உன் தலைமேல் சுமத்தினேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் அருவறுப்புகளையெல்லாம் செய்தது தவிர நெறிக்கேடாகவும் நீ நடந்து கொள்ளவில்லையா? தாயை போல் மகள். இதோ பழமொழி கூறும் யாவரும் தாயை போல் மகள் என்னும் பழமொழியை உன்னை குறித்தே கூறுவர். தன் கணவனையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் தாயின் மகள் தானே நீ? தங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் பெண்டரின் சகோதரி தானே நீ? உன் தாய் ஒரு இத்தியல், உன் தந்தை ஒரு எமோரியன். உனக்கு இடம் பக்கமாக தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சமாரியா உன் தமக்கை என்றோ, உன் வலப்புறம் உன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சோதோம் உன் தங்கை என்றோ? அவர்கள் நடந்து கொண்டவாறு நீயும் நடந்து அவர்கள் செய்த அருவறுப்புகளை நீயும் செய்யவில்லையா? அது மட்டுமன்று, உன் கெட்ட நடத்தில் நீ அவர்களையும் மிஞ்சிவிட்டாய். என் மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயும் உன் புதல்வியரும் செய்துள்ளதை உன் தங்கை சோதோமும் அவள் புதல்வியரும் செய்ததில்லை. உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவையே: இருமாப்பு, உணவார்வம், சோம்பல். இத்தனையும் அவளிடமும் அவள் புதல்வியரிடமும் இருந்தன. ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. இவர்கள் செருக்குடையோராய் என் முன்னிலையில் அருவறுப்பானவற்றை செய்தனர். ஆகவே நான் அவர்களை புறக்கணித்து விட்டேன். இதை நீ அறிவாயென்றோ? சமாரியாவும் உன் பாவங்களில் பாதியளவு கூட செய்யவில்லையே. நீயோ இவர்களோட மிகுதியாக அருவறுப்பானவற்றை செய்தாய். நீ செய்த அருவறுப்புகள் அனைத்தோடும் ஒப்பிடும்போது உன் சகோதரிகள் நேர்மையானவர்களாக தோன்றுகிறார்கள். இப்போது உன் இழிவை நீயே தாங்கிக்கொள். உன் சகோதரிகளை விட மிகுதியாக அருவறுப்பான பாவங்களை செய்து அவர்களை உன்னை விட நேர்மையானவர்கள் ஆக்கிவிட்டாய். உன் சகோதரிகளை நேர்மையானவர்கள் ஆக்கிய அந்த இழிவை நீயே சுமந்து கொள். சோதோமும் சமோரியாவும் விடுவிக்கப்படும். நான் சோதோமையும் அவள் புதல்வியரையும் சமோரியாவையும் அவள் புதல்வரையும் மீண்டும் நன்னிலைக்கு கொணர்வேன். இதனால் நீ செய்த அனைத்திற்காகவும் வெட்கி அவமானத்தை சுமப்பாய். அது அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும். உன் சகோதரிகள் சோதோமும் அவள் புதல்வியரும் சமாரியாவும் அவள் புதல்வியரும் தங்கள் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவர். நீயும் உன் புதல்வியரையும் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவீர்கள். நீ செருக்குடன் வாழ்ந்த காலத்தில் உன் தமக்கை சோதோமின் பெயரை உன் வாயினால் உச்சரிக்க கூட மாட்டாய். உன் தீச்செயல் வெளிப்படுவதற்கு முன் நீ அப்படி இருந்தாய். இப்போதோ சிரியாவின் புதல்வியர், அவளை சுற்றி உள்ளோர், உன்னை சுற்றி இருக்கும் பெலிஸ்திய புதல்வியர் ஆகியோரின் வெறுப்புக்கு நீ ஆளானாய். நீ உன் ஒழுக்கக்கேட்டையும் அருவறுப்புகளையும் இப்போது சுமந்து கொண்டிருக்கிறாய் என்கிறார் ஆண்டவர். என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தியை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி.